Yes, நாம இன்னைக்கு லஞ்சுக்கு வந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கிரில் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தோம். குட் ஆம்பியன்ஸ், வார்மான லைட் செட்டப், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேசி. என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்து கேட்க, எனக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு நானே செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே செலக்ட் பண்ணேன். அப்படியே மினரல் வாட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒன் சிப் அடிச்சா ஐ எம் ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் நான் பெப்பர் சிக்கன் அடி ஒலி காம்பினேஷன். அந்த மாதிரி எப்பவுமே நார்மல் பிரியாணியே சாப்பிடணும், எனக்கு ஏன் கேரளா பிரியாணி ட்ரை பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு கேரளா பிரியாணி சாப்பிட, அது கூட காம்பினேஷன் ரைத்தா அடிப்பொலி. அதுக்கப்புறம் எக்கேன் என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டால் பிளைட் ஷவர்மா, அதில் அதிக அளவு மயோனைஸை குறைச்சிட்டு குறைவான ஸ்டஃப்பாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட். ஃபைனல் ஸ்டச்சப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கு, ஐ எம் காலி, என் லஞ்ச் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை பார்த்தா பிளேட் எல்லாம் காலி, நானும் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். எகெயின் ஓகே நான் ரிட்டர்ன் போகட்டா அப்படின்னு போகும்போது ஏசியால் விட்டு வெளியில் வந்தால் செம்ம ஹாட்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியிருந்தது, நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக போய் இருந்தேன். போய் பார்த்ததுமே என் கண்ணை பறிச்சது ப்ளூபெரி, ப்ளூபெரி நானும் அவ்வளோ க்ளோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் சமைக்கிறக்கும் சம்மந்தமே இல்லையே, இதுக்காக இந்த கிச்சன் செக்ஷனுக்கு வந்திருக்க ஜேபிஆர், ஆனால் நான் சமைச்சு பழகியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். இதுதான் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க மறந்துட்டேன். எகெயின் மேக்கப் ப்ராடக்ட் வந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மஸ்காரா, காஜல், அதுக்கப்புறம் ஹேர் ப்ரஷஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹெல்லோ கலர் மஸ்காரா, அதுக்கப்புறம் காஜல். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்ஸ், எனக்கு அந்த ப்ளூ கலர் கப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்ஸ் கேட்க டைம் இல்லை, ஸோ வாங்கிருக்கும் டைம் இல்லாதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ஃபோன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ், ஸோ ஃபேஸ் வாஷ் எல்லாம் வாங்கிட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆல் ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஆக்னி, அதுக்கப்புறம் நிறைய டாக் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி டூட்டி டிப்ஸ் வேணும், இந்த மாதிரி நீங்கள் அவுட் சைட் போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஜெப்பியா, செமையாக இருக்குது அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெப்பியா சைட்டிங் வேற.